டேய் அதெல்லாம் எப்பவே முடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு விட்டாங்க பார் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை. என்னடா டைட்டில்? டேய் உங்க டைட்டில்னா விவேகம், அவ்வளவுதான். எங்களுக்கு பார்த்தல மெர்சல்ரா, சும்மா அப்படியே தீயா இருக்கும். சரி மெர்சல் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு? டேய் நீயே சொல்லிட்டியாடா, சும்மா மெர்சலா இருக்கும்டா. ஐயோ இவனுங்க தொல்ல தாங்க முடியலடா டேய். ஆனா வெக்கமே இல்லைல்ல உங்களுக்கு. விவேகம் டைட்டில் கார்டை பத்தியா, வெறும் அஜித் குமாரின் விவேகம்னு இருக்கு. தலைன்ற டேகே இல்ல. ஆனா உங்காலு வெக்கம் கெட்டு போயிட்டு தளபதி விஜய்னு போட்டு வச்சிருக்காரு. ஏண்டா உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு? அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றீங்க, இளைய தளபதின்றீங்க. ஃபர்ஸ்ட் இளைய தளபதி விஜயின் போடணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுருக்கி தளபதி விஜயின் மெர்சல்னு போட்டீங்க. நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? அதையும் சுருக்கி தல விஜய்னு போடுவீங்களா? நாங்க பேர் வைக்கலன்னு அந்த பேரும் எடுத்து நீங்களே வச்சுப்பீங்களா? ஏன் அதுக்கப்புறம் தலையை சுருக்கி தான் வைங்களேன். இளைய தளபதினு எதுக்குடா நாங்க வச்சிருந்தோம் முன்னாடி? இளைய சமுதாயத்துக்கு தேவையான கருத்து எல்லாத்தையும் சொன்னாரா. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து மக்களுக்குமே கருத்து அப்படி வாரி வழங்குறாரா, அதனால தான்டா இளைய தூக்கிட்டு தளபதினு வச்சோம்டா. டேய் அடுத்த சிஎம் டா எங்க ஆளு. இந்த மாதிரிலாம் நீங்க பேசினா தலைவான ஒரு படம் வராமையே போச்சு. என்னடா இது, ராமராஜன் வந்து செம்பகமே அப்படின்னு மாட்டு கரவ போடு கரவ மர கலகத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரா? டேய் கரவ மாட்டுக்கும் கால மாட்டுக்குமே வித்தியாசம் தெரியல எதுக்கு? இது பேரு என்னடா இது, கிரேட் கிங் காலேஜ் மேஜிக் ஷோ ஜம்பிங் பாய். என்னடா இது, வடிவேல் கிட்ட எல்லாம் காப்பி அடிக்கிறீங்க, வெக்கம் கிட்ட போலாம். தம்பி நீங்க வந்து பல்கேரியா போனதே ஃபாரின்ல ஷூட் பண்ணுன்றதுக்காக இல்ல, ஃபாரின் மூவியவே ஷூட் பண்ணி கொண்டு வரணும்ன்றதுக்காக. இதை வந்து நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம். மூணாவது கெட்டப்பும் ஒண்ணு இருக்காங்க, என்னவா இருக்கும்? டாக்டரா டாக்டரா? டேய் 12 மணிக்கு மேல வருவாரு, மாத்ரூம் பூதம், தமிழ் மந்திரம், டாக்டர் பிரசாத் அந்த மாதிரியா? சூச்சோ டேய் கெட்டப் சேஞ்சு கெட்டப் சேஞ்சுன்னு இன்னா ஓட்டு ஓட்டுனீங்க எங்களை. பார்த்தல மூணு கெட்டப்பு, சும்மா அடே மெர்சலா இருக்கா? உங்களால முடியுமாடா? கலர் அடிச்சா ஒரு கெட்டப்பு, அடிக்கலனா ஒரு கெட்டப்பு, அதை தவிர என்ன பண்ண முடியும் உங்களால? சொல்ல இல்ல சொல்ல 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 முடியலையே. டேய் எங்க படத்துக்கு மியூசிக் யாருன்னு தெரியுமா? சின்ன பையன் அனிருத், ராக் ஸ்டார். சும்மா அப்படியே அவர் பீஜம் போட எங்கால சர்வைவான ஆடு வர்ற அங்கதான் பெரிய காமெடியே இருக்கு. சும்மா காலேஜ் படிச்சு தெரிஞ்சிட்டு வந்தவன கூட்டு வந்து மாசா பீஜம் போடு, அதை போடு இதை போடு. டேய் அவன் என்னதான் பீஜம் போட்டாலும் உங்க ஆளால ஆட முடியுமாடா? கொஞ்சமாவது யோசிடா. டேய் இவ்வளவு பேசுறியே, எங்களுக்கு யார் தெரியுமா மியூசிக்கு? ஏஆர் ரகுமான். ரெண்டு ஆஸ்கர் சும்மாவா கொடுப்பாங்க? தம்பி விஜய்க்கு 2வது படம் தான் ஏஆர் ரகுமான், ஆனா அஜித்துக்கு ஆல்ரெடி 3 படம் ஏஆர் ரகுமான் பண்ணிட்டா. இது தெரியுமா, ஆஸ்கரை பத்தி பேசினியே, எங்க ஆளு 3 பிலிம் ஃபேர், வாலி, வில்லன், வரலாறு. பிலிம் ஃபேர்னா என்னன்னு தெரியுமாடா? பிலிம் ஃபேர் ஸ்பாலைன் தெரியுமா? ஓ அந்த அளவு பேசுற. டேய் அது என்னடா அவார்டு, சும்மா கருப்பா ஏதா சைப்பு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் எங்க ஆளுக்கு கோல்டு மெடல் ரா, பிஹைண்ட் உட்ஸ்ல பிஹைண்ட் உட்ஸ் கோல்டு மெடல். சத்தியம் பண்ணுது கோல்டு சேர்றா, அத விட்டு தள்ளுறா. விஜய் அவார்ட்ஸ் எங்க ஆளுக்குன்னே தான் அந்த அவார்டு. முடியுமா எவ்ரி இயர் சும்மா தாறு மர வாங்கி தள்ளுவாடுறா? ஆட வெக்கம் கேட்டவனே, விஜய்க்கு அவார்டு கொடுக்குறான்னு முன்னாடி உட்கார வச்சுட்டு தலை எங்க இருக்கீங்க, தலை எங்க இருக்கீங்கன்னு கூவி கூவி கெஞ்சின்னு இருக்காங்கடா வர சொல்லி. இதுலயே தெரியுதா ஹைப் எவ்வளவு இருக்குன்னு? டிமாண்ட்ரா, எங்கால பாக்கணும்னா தலை தரிசனம்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுடா. அப்படியே அடங்கு, தரிசனம் நீ வந்து உன் தலையை வந்து கடவுள் கூட கம்பேர் பண்ணுவ. எஸ் டேய் இதெல்லாம் நாங்க வந்து ஆஞ்சனையாலேயே பார்த்துட்டோம், வேணா வாய கலராத. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. நீ மட்டும் படிப்பியா, நான் பாடுட்டுமா? இல்ல வராது, கலாய்க்க முடியாதுரா, நான் வேணா எடுத்து விடுவா. கலக்கிறியா? டொட்டோடே அருமையா இருக்கும். கடவுளே காப்பாத்து கடவுளே. சரி ஓகேடா, எடுத்து விடுறா கலாயிரா. அடுத்து பார்த்தனா
சிங் சிக்கா சிங் சிக்கா சிங் சிக்கா சிங்கிற சிக்கா டேய் இவ்வளோ கலாய்க்கிறியே சர்வைவா சாங் கேட்டியா யோகி பி அனிருத்தை சும்மா தெறிக்க விட்டுருக்காங்கடா எங்க ஆள் அப்படியே கிட்டார் வாசிக்கிற மாதிரி சார் பயவான்னு சொல்லிட்டு ஆடுவாரா முடியுமா ஓடதான் செய்வார் ஆடலாம் மாட்டாரு டேய் சத்தியம் பண்ணி சொல்றா அனிருத் போட்ட பாட்டுக்கு தலையால டான்ஸ் ஆட முடியுமாடா சத்தியம் பண்றா 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 முடியும்டா இந்த கேப்பு இதுதான் உங்க ஆள் வைக்க போற ஆப்பா எல்லாத்தையுமே உர்றா மூணு கெட்டப்புக்கு மூணு ஹீரோயின்ரா முடியுமா உங்க ஆளால டேய் உங்க ஆளுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹீரோயினே கிடைக்கலையாண்டா பத்மினி சரோஜா தேவிலாம் இப்ப கூப்பிட்டு நடிக்க வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க ரொம்ப அதிகமா பேசாத இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இருக்கட்டும் அட்லி இல்லைனா விஜய்க்கு ஹிட்டே இல்லை தம்பி சிறுத்த சிவா இல்லைனா தலைக்கு படமே இல்லை இவ்வளோ நீ பேசுனீங்க நான் ஏன் தம்மா அவ்வளோவா கவுண்டரே அடிக்கல இன்னைக்கு உங்கள் ஆளோட பர்த்டே வாங்க ஆமாடா சரிடா சரிடா நாங்களும் மனுஷங்க தானடா எங்களுக்கும் ஈவி இறக்கம்லாம் இருக்குது எங்கள் தலை சொல்லி கொடுத்துருக்காரு ரைவல்ட்ரி இஸ் டெம்பரரி பட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் பர்மனெண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை தலை தளபதி ஃப்ரெண்ட்ஷிப்பும் தான் போ ஹாப்பி பர்த்டே டு யுவர் தளபதிடா தளபதி நல்லா வாழ்ந்துக்கோங்க ஏன்னா தலைக்கும் தலை ஃபேன்ஸுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு தான்டா பழக்கம் என்னடா சொல்றது சிறப்பு எல்லாரையும் மடிச்சிருங்க இதெல்லாம் வந்து யார் மனசையும் புண்படுத்தி வச்சிருக்கல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து தலை ஒருத்தர் தளபதி ஒருத்தர்னு சொல்லிட்டு கண்டிப்பா தலை ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் சும்மா ஏதோ சொன்னோம் எங்களுக்கு தலையும் பிடிக்கும் தளபதியும் பிடிக்கும் அதனால வந்து எங்களை மன்னிச்சுக்கோங்க எல்லாம் சித்தரிக்கப்பட்டது தான் எங்களை கழுவி ஊத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல கழுவி ஊத்திக்கோங்க கழுவி ஊத்துங்க இன்னைக்கு தளபதியோட பர்த்டே ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எவ்வளோ வேணா கலாய்ச்சிக்கோங்க தலை ஃபேன்ஸ் விட்டு கொடுத்துறோம் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஓ அப்போ ஃபுல்லாலாம் விட்டு கொடுக்க மாட்டீங்க டேய் டேய் திரும்பி ஆரம்பிச்சா திரும்பி செய்வாங்களா மன்னிச்சிருக்க இதே மாதிரி நாங்கள் விவேகம் டீசர் அப்போ தலை தளபதினு பேசியிருந்தோம் அந்த சேட்டையும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் லிங்க்ல அதையும் பார்த்து தளபதி ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணிக்கோங்க தலை ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணிக்கோங்க நடுவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க